Hi friends, welcome to Tamil Tangi channel. In this video, we will talk interesting topic. That is why we will talk about the top 10 deadliest poison. We will talk about the first thing. ஆனா இந்த உலகத்துல இதை விட மிக கொடிய விஷம் கொண்ட உயிரினங்கள் இயற்கை தாவரங்கள் டாக்ஸிக் கெமிக்கல்ஸ்னு சொல்லக்கூடிய ரசாயனங்கள்னு இன்னும் எவ்வளவோ இருக்கு. இதுல சில வகையான விஷயங்களை நம்ம ஸ்மெல் பண்ணினாவோ நம்ம ஸ்கின்ல பட்டாலோ கூட நம்ம இறக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட விஷயங்களை கொண்ட 10 டெட்லியஸ்ட் பாய்சன் எந்தெந்த பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ்லாம் இருக்குது, இந்த பாய்சன் நம்ம பாடிக்குள்ளே போயிடுச்சுன்னா என்னென்னலாம் எஃபெக்ட் நடக்கும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே பார்த்துக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம லிஸ்ட்டில் 10th பிளேஸில் இருக்கிறது சைனைட். சைனைட் பற்றி நிறைய பேர் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க, ஏன் நிறைய மூவிஸில் கூட பார்த்துருப்பீங்க. இந்த பாய்சன் பாக்டீரியா, பிளான்ஸ், செர்ரி, ஆப்ரிகாட் அப்புறம் ஆப்பிள் பழங்களோட சீட்ஸில் கூட இருக்குது. நீங்கள் ஆப்பிள் பழத்தை ஃபுல்லாக சாப்பிடலாம், ஆனால் அதுக்குள்ளே இருக்க சீட்ஸை மட்டும் சாப்பிடாதீங்க. இந்த பாய்சன் நம்ம பாடிக்குள்ளே போன உடனே ஆக்சிஜன் சப்ளை கட் ஆகும், மூச்சு திணறல் ஏற்பட்டு ஹார்ட் அட்டாக் மாதிரியான ப்ராப்ளம்ஸ் நிறைய வரத்துக்கான சான்சஸ் இருக்குது. நம்ம லிஸ்ட்டில் 9th பிளேஸில் இருக்கிறது ஆந்த்ராக்ஸ். ஆந்த்ராக்ஸ் அப்படின்றது பேசிலஸ் ஆந்த்ரசிஸ்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான பாக்டீரியா தான். இந்த ஆந்த்ராக்ஸ் நம்ம பாடியில் இருக்க நச்சுத்தன்மையை அதிகரிக்கும். பேசிலஸ் ஆந்த்ரசிஸ் நம்ம ஸ்கின் வழியாவோ அப்படி இல்லைன்னா நம்ம சுவாசிக்கிற காற்று மூலியமாகவோ நம்ம பாடிக்குள்ளே போயிடுச்சுன்னா நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்தால் கூட 75% இறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம லிஸ்ட்டில் 8th பிளேஸில் இருக்கிறது சரின் கேஸ். வாழ்க்கையில் நம்ம யாருமே கற்பனை கூட செய்து பார்க்கக்கூடாத ஒன்று தான் இந்த சரின் கேஸ். இந்த கேஸால் கிட்டத்தட்ட 1000 பேர் இறந்துருக்காங்க. இது சைனைடை விட 74 ஆபத்தானது. ஒரு தடவை இந்த கேஸை ஸ்மெல் பண்ணுனா கூட உங்களுக்கு டெத்து கன்ஃபார்ம்னு தான் சொல்லணும், அந்த அளவுக்கு ஆபத்தானதாக இருக்கும். மேக்ஸிமம் 10 இறந்துருவோம். 1995 இருந்து இந்த கேஸை டெரரிஸ்ட்டுகள் இராணுவ வீரர்கள்கிட்ட மாட்டிக்கும் போது தங்களை தற்காத்து கொள்றதுக்காக பயன்படுத்திட்டு வந்ததாக சொல்கிறாங்க. நம்ம லிஸ்ட்டில் 7th பிளேஸில் இருக்கிறது மெர்குரி. பொதுவாக மெர்குரி எல்லா இடத்துலையுமே இருக்கும், தண்ணி, காற்று, மண்ணில் கூட இருக்கும். நம்ம காய்ச்சல்னு சொல்லிட்டு டாக்டரை பார்க்க போனாவே தெர்மோமீட்டரை தான் ஃபஸ்ட்டு எடுத்து வாயில் வைப்பாங்க. நம்ம லைஃப் டைம்லேயே மெர்குரியை ஏதாவது ஒரு 2-3 இடத்துல தான் பார்த்துருப்போம். ஒன்று ஹாஸ்பிட்டல், அப்படி இல்லைன்னா கெமிஸ்ட்ரி லேபில் கூட பார்த்துருக்கலாம். ஆனால் அந்த மெர்குரியோட குவான்டிட்டி எல்லாமே ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். உண்மையான மெர்குரியை நம்ம சாப்பிட்டாலோ அப்படி இல்லைன்னா சுவாசித்தாலோ அது ஒரு பாய்சனாக மாறிடும். இந்த மெர்குரி நம்ம பாடிக்குள்ளே போயிடுச்சுன்னா நம்மளோட நர்வஸ் சிஸ்டம், பிரெயின் இது எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணுறதோட மெமரி லாஸ், கண் பார்வை வந்து தெரியாமல் போகிறது, இந்த மாதிரியான நிறைய பக்க விளைவுகளையும் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸ்மால் குவான்டிட்டி கூட ஒரு ஆளையே கொள்கிற அளவுக்கு இருக்கும். ஸோ அந்தளவுக்கு ஒரு மோசமான கெமிக்கல் தான் இந்த மெர்குரி. நம்ம லிஸ்ட்டில் 6th பிளேஸில் இருக்கிறது அமடாக்சின். இந்த அமடாக்சின் ஒரு டெட்லியஸ்ட் பாய்சனஸ் ஃபங்கை, அதாவது மஷ்ரூமில் தான் இந்த பாய்சன் அதிகமாக இருக்குது. எல்லா காளான்கள்லேயுமே இந்த பாய்சன் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஒரு சில வகையான கொடிய காளான்களில் தான் இது இருக்கும். இந்த அமடாக்சின் பாய்சன் இருக்கக்கூடிய ஒரு மஷ்ரூமை நீங்கள் பாதி சாப்பிட்டா கூட உங்கள் உயிருக்கு உத்தரவாதம் இருக்காது. சப்போஸ் இந்த பாய்சன் உங்கள் பாடிக்குள்ளே போயிடுச்சுன்னா உங்களோட பிளட் சர்க்குலேஷன், நர்வஸ் சிஸ்டம் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி டேமேஜ் பண்ணிடும். இது மட்டும் இல்லாமல் கிட்னி, லிவர், முக்கியமாக ஹார்ட்க்கு போக வேண்டிய பிளட்டை தடுத்து நிறுத்தும். ஸோ இனிமேல் மஷ்ரூம்ஸை சாப்பிடும்போது ஜாக்கிரதையாக இருங்க. நம்ம லிஸ்ட்டில் 5th பிளேஸில் இருக்கிறது டெட்ரடோடாக்சின். இந்த பாய்சன் பஃபர் ஃபிஷ் அப்புறம் ப்ளூரிங் ஆக்டோபஸில் கூட இருக்குது. நம்ம கொஞ்சம் கூட நினச்சி பார்க்க முடியாத ஒரு கொடூரமான மரணத்தை இந்த பாய்சன் ஏற்படுத்தும். இந்த பஃபர் ஃபிஷோட விஷத்தை வச்சு ஒரே நேரத்தில் 30 மனிதர்களை கொல்ல முடியும். கிட்டத்தட்ட சைனைடை விட 1200 விஷம் இதோட உடலில் இருக்குது. இதுவரைக்கும் இந்த விஷத்துக்கு மாற்று மருந்தும் கண்டுபிடிக்கவே இல்லை. இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமும் இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அளவுக்கு விஷத்தன்மை கொண்ட இந்த பஃபர் ஃபிஷையும் ஜப்பான்காரங்க கிட்டத்தட்ட 15,000 வரைக்கும் விலை கொடுத்து வாங்கி சாப்பிட்றாங்களாம். இந்த மீனை சமைக்கிறதுக்கு மட்டுமே தனியாக ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ணி பல வருஷம் படிச்சுட்டு எக்ஸாம்ஸ்லாம் கிளியர் பண்ணிவிட்டு ஒரு லைசன்ஸ்டு செஃபாக ஆனால் மட்டும்தான் இந்த டிஷ்ஷை சமைக்கிறதுக்கே அலோவ் பண்ணுவாங்களாம். இந்த உணவால் மட்டுமே ஜப்பானில் ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 5 பேர் பக்கமாக உயிரிழக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரியான டெட்ஸ் எல்லாமே காமனாக தான் அந்த இடத்துல இருக்குது. டன் கணக்கில் இந்த பஃபர் ஃபிஷை சாப்பிட்ற அளவுக்கு அப்படி இந்த மீனில் ஜப்பான்காரங்க என்னத்தை தான் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரில.
நம்ம லிஸ்டில் 4th பிளேஸில் இருக்கிறது ரைசின். இந்த பாய்சன் கிட்டத்தட்ட ஆந்த்ராக்ஸ் மாதிரி தான் இருக்கும், ஆனால் அதை விட ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கும். ரைசினை ஒரு பாய்சனஸ் ப்ரோட்டீன்னு கூட சொல்லுவாங்க. இது கேஸ்டர் ஆயிலோட பிளான்ட்டில் இருக்கக்கூடிய அந்த சீட்ஸில் தான் மேக்ஸிமம் இருக்கும். இதை ஸ்மெல் பண்ணுனா கூட நம்ம இறந்துருவோம், அந்த அளவுக்கு ஆபத்தானது. சப்போஸ் இந்த பாய்சன் நம்ம பாடிக்குள்ளே போயிடுச்சுன்னா மூச்சு முட்டுறது, ஃபீவர், அப்புறம் இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணிடும். அந்த அளவுக்கு ஆபத்தானது தான் இந்த ரைசின். நம்ம லிஸ்ட்டில் 3rd பிளேஸில் இருக்கிறது பேட்ரகோடாக்சின். இந்த பாய்சன் எங்கேருந்து கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அமேசானில் இருக்கக்கூடிய கோல்டன் பாய்சன் டாட் ஃப்ராக்னு சொல்லப்படுற ஒரு மோசமான ஃப்ராக்கிட்டேருந்து தான் இந்த பாய்சன் கிடைக்குது. நம்ம கட்ட விரல் சைஸில் தான் இந்த ஃப்ராக் இருக்கும். இது அமேசான் மாதிரி இருக்கக்கூடிய அடர்ந்த மலைக்காடு பகுதிகளில் தான் அதிகமாக வாழ்ந்துட்டுருக்கு. இந்த ஃப்ராகோட தோல் பகுதிகளில் தான் பெட்ரகோடாக்சின்னு சொல்லப்படுற இந்த டெட்லியஸ்ட் பாய்சன் இருக்குது. ஸோ இந்த ஃப்ராகுக்கு எப்படி இந்த பாய்சன் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அது சாப்பிட்ற ஃபுட் மூலியமாக தான் கிடைக்குது. அப்படி கிடைக்கிற பாய்சன் எல்லாத்தையும் தன்னோட ஸ்கின்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். நம்ம எல்லாருக்கும் எப்படி நார்மலாக வேர்வை வருதோ அந்த மாதிரி தான் இந்த ஃப்ராகுக்கும் வரும். ஸோ அப்படி வரும்போது அந்த பாய்சனும் சேர்ந்தே வெளியே வந்துடும். அந்த டைமில் நம்ம அந்த ஃப்ராகை தொட்டால் கூட நம்ம டெத்து கன்ஃபார்ம் தான். இந்த பாய்சன் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னு பார்த்தீங்கன்னா, 0.1 mg போதும் ஒரு மனுஷனை ஈஸியாக கொண்டுடும். அமேசானில் இருக்க பழங்குடி மக்கள்லாம் இந்த பாய்சனை அவங்க வச்சிருக்க அம்பில் தடவி வேட்டையாடுறதுக்காக யூஸ் பண்ணிட்டு வராங்க. நம்ம லிஸ்ட்டில் 2nd பிளேஸில் இருக்கிறது பொலோனியம். இது ஒரு ரேடியாக்டிவ் எலமெண்ட் தான், நீங்கள் பீரியடிக் டேபிளில் கூட பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னு பார்த்தீங்கன்னா, 250,000 டைம்ஸ் ஹைட்ரஜன் சயனைடை விட பவர்ஃபுல். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, வெறும் 1 கிராம் போதும் 50 மில்லியன் மக்களை கொள்கிற அளவுக்கான ஒரு கொடூரமான பாய்சன் தான் இந்த பொலோனியம். நம்ம லிஸ்ட்டில் 1st பிளேஸில் இருக்கிறது பாட்டுலினம் டாக்ஸின். சுருக்கமாக இதை வந்து பாட்டாக்ஸ்னு கூட சொல்லுவாங்க. இந்த பாட்டுலினம் ஒரு நியூரோடாக்சிக் ப்ரோட்டீன். இந்த டாக்ஸின் எப்படி வந்து உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ்ட்ரிடியம் பாட்டுலினம் அப்படின்ற ஒரு பாக்டீரியா மூலியமாக தான் உருவாகுது. சில ஃபுட்டை வந்து ஒழுங்காக க்ளோஸ் பண்ணாமல் ஃப்ரிட்ஜில் வச்சு ரொம்ப நாளுக்கு அப்புறமா அதை எடுத்து சாப்பிட்றதுனால தான் இந்த பாக்டீரியா க்ரியேட் ஆகுது. ஸோ இந்த மாதிரியான உணவுகளை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்கள். இந்த பாட்டுலினம் டாக்ஸினை ஒரு மெடிசனாகவும் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது மனிதர்களை எங்கே ஆக்கிறதுக்கு பயன்படுத்திட்டு வராங்க. இந்த விஷத்தோட வீரியத்தை ஃபுல்லாக குறைச்சிட்டு பாட்டெக்ஸ் அப்படின்ற பேரில் நம்ம முகத்தில் இருக்க சுருக்கங்களை ரிமூவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிட்டு வராங்க. இந்த பாட்டெக்ஸ் இன்ஜெக்ஷன் நம்ம தசைகளோட சுருக்கத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய அசிடைல் கொலைன் அப்படின்ற என்ஜைமோட உற்பத்தியை வந்து தடுக்கிறது மூலயமா இந்த சுருக்கங்களை வந்து சரி செய்யறதுக்கு ஒரு மருந்தாக பயன்படுது. 2016 மட்டும் கிட்டத்தட்ட 70 லட்சம் பேர் இந்த மருந்தை காஸ்மெட்டிக் ட்ரீட்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஜெக்ஷனை சினிமா ஆக்டர்ஸ் எடுத்துக்கிறதுனால தான் அவங்க ஃபேஸ் எங்காவே இருக்குது. இது வரைக்கும் நிறைய வகையான பாட்டுலினம் டாக்ஸின் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு டைப் ஏ, டைப் பின்னு சொல்லிட்டு ஜி வரைக்கும் அதை வகைப்படுத்தியிருக்காங்க. இந்த எல்லா விதமான பாட்டுலினம் டாக்ஸினுக்கும் எதிர்வினை புரியக்கூடிய ஆன்டிடாக்சின் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் டைப் ஹெச் பாட்டுலினம் டாக்ஸினுக்கு மட்டும் ஆன்டிடாக்சின் இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லை. ஸோ அதனால் இந்த உலகத்திலேயே அதிக நச்சுத்தன்மை கொண்ட ஒரு பொருளாக டைப் ஹெச் பாட்டுலினம் டாக்ஸின் இருந்துட்டு வருது. இந்த விஷத்தோட வெறும் 80 நானோகிராமே ஒரு மனிதனை கொல்றதுக்கு போதுமானது. இந்த 80 நானோகிராம் அப்படின்ற அளவை வந்து நம்மளோட வெறும் கண்களால் பார்க்க முடியாது. 1 கிராம் பாட்டுலினம் டாக்ஸினை வச்சு கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் கொல்ல முடியும். இந்த பாய்சன் கிட்டத்தட்ட சயனைடை விட 40 கோடி மடங்கு பவர்ஃபுல்லானது. இந்த பாய்சன் நம்ம பாடிக்குள்ளே போயிடுச்சுன்னா உடனே கை கால் எல்லாத்தையுமே பேரலைஸ் பண்ணிடும். அது மட்டும் இல்லாமல் ஃபியூ செகண்ட்ஸ்லேயே நம்ம இறந்துருவோம். இது எல்லாத்தையும் தாண்டி இந்த பாட்டுலினம் டாக்ஸினை பயோ வெப்பன்னு சொல்லக்கூடிய ஒரு உயிர் ஆயுதமாக பயன்படுத்துகிறாங்க. ஸோ இந்த 10 தான் டாப் 10 டெட்லியஸ்ட் பாய்சன் லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய டெட்லியஸ்ட் பாய்சனும் இந்த உலகத்தில் இருந்துட்டு தான் இருக்குது. ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.